ஜெர்மனியில் இரட்டை குடியுரிமை பெற காத்திருக்கும் தமிழர்களுக்கு வெளியான தகவல். ஜெர்மனியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சான்ஸ்லர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் தலைமையிலான கூட்டணிக்கு ஆட்சி வந்ததிலிருந்தே இரட்டை குடியுரிமை போன்ற விடயங்களை சாத்தியமாக்குவது தொடர்பிலான சட்டங்களை நிறைவேற்றுவது தொடர்பில் பல அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. ஆனாலும் அந்த சட்டம் எப்போது முழுமையாக நிறைவேறும் என ஆவலுடன் காத்திருக்கும் தமிழர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களின் ஆவல் இதுவரை நிறைவேறவில்லை என்றே கூறலாம். இரட்டை குடியுரிமை தொடர்பான சட்ட வரைவு ஒன்று ஒரு மாதத்திற்கு முன்பே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் சட்டம் அமலுக்கு வந்தாற்போல தெரியவில்லை. இதனால் அந்த சட்டம் நிறைவேற பல ஆண்டுகள் காத்திருக்கும் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இந்த சட்டம் ஃபெடரல் ஜனாதிபதியின் கையெழுத்துக்காக காத்திருக்கிறதா? விரைவில் அது கையெழுத்தாகும் என எஸ்பிடி கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ஹகன் டெமீர் தெரிவித்தார். ஆனால் உண்மையில் அந்த சட்டம் ஜனாதிபதியின் அலுவலகத்தை அடைந்ததும் அந்த சட்டம் ஜெர்மனியின் அடிப்படை சட்டத்திற்கு உட்பட்டு அமைந்துள்ளதா என்பதை ஜனாதிபதி அலுவலக அலுவலர்கள் மீளாய்வு செய்வர். அது வழக்கமான நடைமுறைதான் என்றாலும் அதற்கு நிச்சயம் சிறிது நேரம் பிடிக்கும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. குறைந்தபட்சம் 2 வாரங்களோ அல்லது அதற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கூட ஆகலாம். உறுதியாக சொல்ல முடியாது என்கின்றார்கள் ஜனாதிபதி அலுவலக அலுவலர்கள். ஜனாதிபதி சட்டத்தில் கையெழுத்திட்ட பின்னர் அது அரசு ஊழியர்களால் சட்டத்தை அமுல்படுத்தும் நடைமுறைக்கு உட்படுத்தப்படும். அதற்கு சரியாக 3 மாதங்கள் பிடிக்கும். ஜனாதிபதி இரட்டை குடியுரிமை சட்டத்திற்கு கையெழுத்திட்டதை தொடர்ந்து 3 மாதங்களில் அந்த சட்டம் அமுலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.